நடந்ததையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நாளைக்கு நடக்க போறதை நாம நல்லபடியா அமைச்சுக்க முடியாது. யார் மனசுல சோகம் இல்ல? அவங்களை பாருங்க. அவங்க மனசுல சோகம் வேதனை எல்லாம் இல்லையா? பழசை எல்லாம் நெருப்புல போட்டு எரிக்கிற மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நெருப்புல போட்டு எரிச்சுட்டு புதுசா பிறக்க முயற்சி பண்றாங்க. ப்ளீஸ் பிரபா, பி ஹாப்பி. அந்த சந்தோஷத்துல நாமளும் கலந்துக்கலாம். அழகி கிளியே என்னை மயக்கும் ஆசை கிளியே,
உதவி செஞ்ச வாங்க பிரதர், நான் கூட்டிட்டு மெதுவா வாங்க. எங்க பொண்ணு மேல உன் நிழல் பட்டா கூட உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. எங்கடா போனீங்க? அவன் ராத்திரி நேரத்தில் தனியா விட்டு எங்கடா போய் தொலைஞ்சீங்க? நீங்க எப்பவும் அவன் கூட இருக்கீங்க நம்பிக்கையில தான் நாங்க கொஞ்சம் தைரியமா இருந்தோம். ஏய், அவன் வேர்வு சிந்தி நான் பார்த்தது இல்லடா, ரத்தம் சிந்த படுக்க வச்சிட்டானுங்களே. நான் அப்பவே சொன்னேன் இது நடக்காதுன்னு. அப்பவே சொன்னேன் அவங்க நம்ம மேல கோபமா இருக்காங்க, மஞ்சோ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். இவர்தான் ரொம்ப வீராப்பா பேசினாரு. இல்லப்பா, அவங்க என்னால ஆள் வச்சுட்டு அடிக்க முடியும். நமக்கு அது அவசியம் இல்ல. நம்ம யாருங்கிறதையும் அவங்களுக்கு காட்டணும். அவங்க குடும்பத்திலே ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில படுத்தாதான் இதுக்கு சரியா வரும். ஏ, இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அவங்கள அடிக்கிறது தான் முக்கியம். என்ன பிரபா அவங்கள அடிச்சு போட்டு வந்திருக்க மாட்டாரு? ஏன் இருக்கிற பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்குறீங்க? உங்களால முடிஞ்சா மஞ்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வாங்க உட்காருங்க. Thank you. ரொம்ப பெயினா இருக்கா? மனசுல இருக்கிற வேதனை விட உடம்புல இருக்கிற காயம் ஒண்ணு பெருசா தெரியல. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். Thank you. பாத்தியம்மா, பிள்ளையே அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட ஊசி போடாதீங்க, மாத்திரையோ மருந்தோ கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. என் பிள்ளைய இப்படி பாக்குறதுக்காகவா அந்த வீட்டுக்கு சம்பந்தம் பேச போனோம்? மஞ்சு
ரம்னதா, நான் உன் நண்பா வந்திருக்கேன். I'm your friend, damn it. சரி, என்ன திரும்பி பார்க்க வேண்டாம், என் கூட பேச வேண்டாம். நான் சொல்றதை கொஞ்சம்